Hi, hello, brothers and sisters. Welcome back to Smart Tamil. So, naam indha video la enna paaka porom abingirina morning ungalku ellathume therinjirukum. So, innikku vandha gun crates la 50% offer vittirukanga abin solla. Adhum Diwali flash sale la pathina just 9 times ki neenga or crate vaangikalam. So, indha video la naam enna panna porom abingirina namba subscriber account la 100 crates vaangi open panni paaka porom. So, ungalku edha kudukranga nam subscriber ku abin solitte. So, indha video ungalku konja interesting ah useful ah irukku nenaikira. So, video pidichirundha மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பெல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஸோ வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ இன்னைக்கான ஆஃபர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஒரு கிரெடிட் நீங்க ஜஸ்ட் 9 டைமண்ட்ஸ்ல வாங்கிக்கலாம். ஸோ இதே மாதிரி நீங்க வின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோட எண்டில் ஒரு சின்ன கிவ்வே இருக்கு, அதை பத்தி நான் சொல்றேன். ஸோ மிஸ் பண்ணாமல் அது வரைக்கும் வெயிட் பண்ணி ட்ரை பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோவும் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ நிறைய பேர் கன் ஸ்கின்ஸ் ட்ரை பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. ஸோ அவங்களுக்குலாம் கூட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 31st அக்டோபர் ஸோ இன்னும் மட்டும் தான் அவைலபிளாக இருக்கு. ஸோ 100 கிரெட்ஸ் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ண போகிறோம். அப்படி என்னென்ன தான் இந்த அக்கௌண்ட்டில் கிடைக்குது அப்படின்றதையும் பார்த்தலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் டாப் அப் பண்ணதுக்காக என்ன கொடுத்தானுங்க அப்படின்னா ஒரு கிராண்ட் ப்ரைஸ் கொடுத்துருக்கானுங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா சூப்பராக தான் இருந்துச்சு. சரி கிளைம் பண்ணி விடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிளைம் பண்ணியாச்சு. ஸோ ட்ரெஸ் சூப்பராக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஓகே, ஸோ நம்ம கிரேட்ஸ் ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சலாம். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 900 டைமண்ட்ஸுக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா 100 கிரேட்ஸ் ஓப்பன் பண்ண முடியும். ஃபஸ்ட் நம்ம எல்லா கிரேட்டையும் பார்த்தீங்கன்னா 10 பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 10+ கிரேட்ஸ் இருக்கும். பட் எல்லா கிரேட்லையும் 10 ஓப்பன் பண்ண போகிறோம் சிம்பிளி. ஸோ 10 போட்டாச்சு. ஸோ 10க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த ஆஃபரும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டானுங்க. ஸோ மினிமம் ஸ்பெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு எக்கச்சக்கமாக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணால் மட்டும்தான் குட் பண்ணி போட்டிருக்கானுங்க. சரி ஓகே, நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கிரேட்ஸே போதும் அப்படின்னு சொல்லி தோணிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த கிரேட் வாங்கியாச்சு. நெக்ஸ்ட் இந்த கிரேட் நம்ம வாங்க போகிறோம். ஸோ 10 ஓகே, 11 வாங்கிக்கிட்டு இருக்கோம் போல். சரி பரவாயில்ல விடுங்க. ஸோ 11 வாங்கினாலே ஒன்று தான், 10 வாங்கினாலே ஒன்று தான். ஸோ 10 வாங்க ஆரம்பிச்சிருவோம். ஓகே, ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா டைமண்ட்ஸ் இருக்குது, அது எல்லாத்துக்குமே நம்ம பர்ச்சஸ் பண்ணிவிடுவோம். ஃபஸ்ட்டு பர்ச்சஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஏன்னா டிஃப்ரெண்ட் கிரேட்ஸில் நான் வாங்கிக்கிட்டு இருக்கேன். ஸோ பார்ப்போம் என்ன கிடைக்குது அப்படின்றத. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா எவ்வளோ 100 கிரேட்ஸ் நம்ம வாங்க போகிறோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 98 தான் வாங்குவோம்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த 2 கிரேட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இதில் வாங்கினதுனால. ஸோ இது ஆல்ரெடி பர்ச்சஸ் பண்ணிட்டேனா இல்லை அதே மாதிரி தான் ஒரு கிரேட் இருக்குது போல் பவுண்டி ஹண்டர் அப்படின்னு சொல்லிட்டு. சரி வாங்குவோமே. ஓகே வாங்கியாச்சு. ஸோ அந்தேன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிரேட்டு. ஸோ இதுவும் ஒரு 10 வாங்குவோம். ஸோ 10 வாங்கியாச்சு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா திருப்பி இந்த கிரேட்டு. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 வாங்கியாச்சு. திருப்பி எந்த கிரேட் வாங்க போகிறோம், அண்ட் தென் இந்த கிரேட் வாங்க போகிறோம். இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 வாங்கிடுவோம். ஸோ 10 வாங்கியாச்சு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஃபைனலி ஒரு 79 டைமண்ட்ஸ் இருக்குது. ஸோ 79 டைமண்ட்ஸ்க்கு எத்தனை கிரேட் வாங்க முடியும்னு தெரியல. ஸோ ஓகே செக் பண்ணி பார்ப்போம். ஓகே 72 8 கிரேட்ஸ் வாங்கலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி 98 கிரேட்ஸ் நினைக்கிறேன். 98 கிரேட்ஸா? எஸ் 100 கிரேட்ஸ் தான். 98 கிரேட்ஸ்லாம் இல்லை, எல்லாம் 100 கிரேட்ஸ் தான். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 100 கிரேட்ஸ் இருக்குது. ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் என்னென்ன கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட் 1 கிரேட் ஓப்பன் பண்ணோம், ஒரு அணியுமே கொடுக்கல. ஆனால் பாவிக்கலாம் சே, ஒரு 5 கிரேட் ஓப்பன் பண்ணுவோம். ஸோ கமான் கொடுத்துருங்க. ஈமோ பாபி பாபிசா சே கொடுக்கல. ஸோ திருப்பி ஒரு 5 கிரேட்ஸ் ஓப்பன் பண்ணுவோம். கமான் 5-6 ஓப்பன் பண்ணிடுவோம். எதுக்கு அது ஒன்று வேறு வச்சுக்கிட்டு. ஸோ MI2B பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு. சாரி MI2B பாருங்க, AWM எக்ஸ்ட்ரீம் அட்வென்ச்சர் பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு. சூப்பர் ஆசம் அப்படின்னே சொல்லலாம். AWMல ஒரு ஸ்கின் கிடச்சிருக்கு கைஸ். இது உண்மையிலே சூப்பரான ஒரு ஸ்கின் தான். ஸோ அந்தேன்னு பார்த்தீங்கன்னா இருக்குது, இன்னும் கிரேட்ஸ் இருக்குது. ஓப்பன் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குது. இது வந்து ரீசார்ஜ் பண்ணதுக்காக கொடுத்தது. ஸோ 4+5 9 10 கொடுத்துருக்கானுங்க. ஓகே, ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த AC8 இருந்துச்சு. ஓகே அதை ஓப்பன் பண்ணேன்னா சரி ஓகே. அடுத்ததில் ஒரு 5 கிரேட் ஓப்பன் பண்ணுவோம். என்ன கிடச்சிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் கிடைக்கல. சாரி ரைட்டு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வெப்பன்ஸில் ஆர்மரிக்கில் போயிட்டு நம்மளுக்கு கிடச்ச AWM எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ AWM ஸ்கின் பார்த்திங்கன்னா இதுதான். ஸோ சிங்கிள் டேமேஜ், சிங்கிள் ரீலோட் ஸ்பீட் இருக்குது, பட் மூமெண்ட் ஸ்பீட் மைனஸு. எல்லாத்துலேயும் இந்த மூமெண்ட் ஸ்பீட் வர மைனஸ் வச்சு நம்மளும் சாவடிக்கிறானுங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கேரக்டர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். ஏன்னா ஒரு ஸ்கின் கிடச்சிச்சு, ஒரு ஸ்கின் கிடச்சா திருப்பி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? சத்தியமாக கொடுக்க மாட்டானுங்க. அதுக்காக தான் நம்ம இப்போ சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ கைஸ், இன்னும் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கன் கேட்ஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இன்னும் ஓப்பன் பண்ண வேண்டியது பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ 5 கிரேட்ஸ் கமான், இதில் என்ன கொடுக்குறீங்க? ஓகே, கோப்ராவோட AN94 பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு. இது வெறித்தனமான கோப்ரா கன்னு. ஸோ AN94 சீரியஸ்லி AN94 கிடைக்குன்னு சொல்லி எதிர்பார்க்கவே இல்லை, பட் ஆனால் கிடச்சிருச்சு. ஓகே கிடச்சா நல்லது தான். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிடச்ச ஒரு AN94. பட் இவர்கிட்ட ஆல்ரெடி லெஜெண்டரி இருக்குது. பட் ஓகே, AN94 சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயர், சிங்கிள் மூமெண்ட் ஸ்பீட் இருக்குது, பட் மேகசின் மைனஸு, பெரிய இஷ்யூ கிடையாது. சரி நம்ம ஓப்பன் பண்ண வேண்டிய கிரேட் சின்ன இருக்குது, அதெல்லாத்தையும் ஓப்பன் பண்ணுவோம். சரி இங்கே ஒரு 5 கிரேட்ஸ் வந்து பேலன்ஸ் இருக்குது, இதை வந்து ஓப்பன் பண்ணிடலாம். ஹரிக்கேனோடது. ஸோ ஹரிக்கேன்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் கொடுக்கல. ஸோ அடுத்து இந்த கிரேட். ஓகே, ஸோ சூப்பர் ஸ்டார் வெப்பன் லூட் கிரேட். ஸோ இதில் இந்த ஏதாவது பர்மனெண்ட் கொடுத்தானுங்களா? இன்னும் கொடுக்கல. இது வரைக்கும் நம்மளுக்கு எத்தனை ஸ்கின் கிடச்சிருக்கு அப்படின்னா மொத்தமாகவே 2 ஸ்கின் தான் கிடச்சிருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 60-70 ஸ்கின் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணது இருக்குது. 70 கிரேட், சாரி. ஸோ 5 கமான், என்ன கொடுக்குறீங்க? ஒன்றும் கொடுக்க மாட்டேன்றானுங்க. டேய் கொடுத்துருங்கடா இந்த ரவுண்டில். அட பாவிங்களா,
ஏண்டா ஓப்பன் பண்ணுறது லெஜெண்டரி இருந்தால் கூட பரவாயில்ல, ஓப்பன் பண்ணுறது எல்லாமே நார்மல் கிரேட்ஸ், இதில் கூட ஏன்டா கொடுக்க மாட்டேன்றீங்க அப்படின்னு சொல்லி என்னோடய கேள்வி இருக்குது. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா 100 கிரேட்ஸில் எத்தனை கிரேட் கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ஸோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரை பண்ணுங்க அப்படின்றதான் என்னோடய கருத்து. ஓகே, ஸோ 5 ஓப்பன் பண்ணலாம், ஒன்றுமே கொடுக்க மாட்டேன்றானுங்க. டே என்னடா இப்படி பண்ணுறீங்க. ஓகே, ஸோ ஒன்று ஓப்பன் பண்ணி பார்ப்போமா? ஓகே, ஸோ ஒன்று ஓப்பன் பண்ணுவோம், அப்பயாச்சும் ஏதாவது கொடுக்குறானுங்களாம் பார்ப்போம். ஓகே, ஸோ கமான் 24 hours தான் கொடுத்துக்கிட்டு இருக்கானுங்க. 3 டேஸே கொடுத்து நம்மளை சாவடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. ஓகே, நெக்ஸ்ட் மாடி ஒரு 3 டேஸ். அட்டா பாவிக்கலா, ஏன்டா இப்படி கம்மியாக கொடுத்து நம்மளை சாவடிக்கிறீங்க. ஓகே கைஸ், 70 கிரேட்ஸ் ஓப்பன் பண்ணி இன்னும் வெறும் 3 கன்ஸ்கின் தான் பார்த்துடா கொடுத்துருக்காங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்மக்கிட்ட ஒரு 31 கிரேட் இருக்குது. ஸோ இந்த கிரேட் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு கேரக்டர் கில்மா பண்ணிடுவோம். ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிம்பிளி நம்ம நுல்லா கேரக்டரை கொண்டு வர போகிறோம். ஸோ ஃபைனலி நுல்லா இஸ் பேக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வால்ட்டில் போய் திருப்பி இருக்கிற மிச்சம் இருக்கிற கிரேட்ஸ் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி விட்டுருவோம். ஸோ இங்கே ஒரு 5 ஓப்பன் பண்ணலாம். ஸோ ஒன்று ஓப்பன் பண்ணுறது சுத்த வேஸ்ட் போல், 5 ஓப்பன் பண்ணாமல் டபுக்குன்னு கொடுக்குறாங்க போல், ஒன்று ஓப்பன் பண்ணால் ஒன்று கொடுக்க மாட்டேன்றானுங்க. ஓகே, ஸோ இந்த பக்கம் ஒரு 11 கிரேட் இருக்குது, 5 ஓப்பன் பண்ணியாச்சு. எஸ் ஃபைனலி பார்த்தீங்கன்னா நாம் நினச்சிட்டு இருந்தால் அந்த யூஎஸ்பி த ஃபால்கனர் பார்த்தீங்கன்னா கிடச்சிருச்சு, சூப்பர் நைஸ் அப்படின்னு தான் தோணுது. ஸோ இந்த MI2B கிடச்சினும் என்னோடய மெயின் அக்கௌண்ட்டில் கிடைக்கணும்னு ஒரு ஆசை, பட் பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த யூஎஸ்பி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஸோ எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு ஸோ மிச்ச கிரேட்ஸையும் நாம் வந்து ஓப்பன் பண்ண போயிடலாம். ஸோ எங்கே அந்த கிரேட் பிஸ்டல்ஸில் பார்த்தீங்கன்னா இதை நம்மளுக்கு கிடச்சிக்கானு. ஸோ சிங்கிள் டேமேஜ், சிங்கிள் அக்யூரசி, ரீலோட் ஸ்பீட் பார்த்திங்கன்னா மைனஸ். ஓகே, நல்லா கண்ணா, பட் மேக்ஸிமம் நம்ம பார்த்திங்கன்னா யூஎஸ்பி யூஸ் பண்ணுறதே இல்லை, பட் இருந்தாலும் பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், அட்லீஸ்ட் ஒரு கண்ணு கொடுத்தானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மிச்சக்கிற கிரேட்டை ஓப்பன் பண்ணலாம். இன்னொரு பார்த்தீங்கன்னா 16 கிரேட் இருக்குது. ஸோ அதையும் நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ இதெல்லாமே 24 hours எல்லாம் அப்படியே கொடுத்து வச்சுருக்கானுங்க. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா MAX 7 வந்திருக்கோம். ஸோ MAX 7லையாச்சும் ஒன்றாச்சும் கொடுப்பானுங்களா? கமான் கொடுத்துருங்க, இந்த டைம் மட்டும் கொடுத்துட்டான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ யார் யாரெல்லாம் விக்கின்னு பேர் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் மொட்டை போட்டுற வேண்டியதான். கமான், சத்தியமாக கொடுக்கல. ஸோ விக்கியெல்லாம் தப்பிச்சிட்டிங்க, பார்த்துக்கங்க. சரி, ஓகே கைஸ், ஃபைனலி பார்த்தீங்கன்னா எத்தனை கன் கிரேட்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட 4 தான் கிடச்சிச்சு. ஸோ 100 கிரேட்ஸில் இதுவும் லெஜெண்டரி கிடையாது, நார்மல் கன் கிரேட்ஸ் தான் ஓப்பன் பண்ணோம். ஸோ நார்மல் கன் கிரேட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எத்தனை கொடுத்துருக்கானுங்கன்னு நினைக்கிறீங்க? ஸோ 4 தான் மொத்தமாகவே கொடுத்துருக்கானுங்க. 3-4 நானே மறந்துட்டேன். ஓகே, 4 தான் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கங்க, நிறைய செலவு பண்ணாதீங்க. என்ன தான் 9 டைமண்ட்ஸ் அவனுங்க கொடுத்தாலே நமக்கு அதில் பேக்ரவுண்டில் ஆப் வச்சிருக்கானுங்க அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சுக்க நினைக்கிறேன். சரி, ரைட், ஸோ வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பெல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி விட்டுருங்க. ஸோ கைஸ், அது மட்டும் இல்லாமல் வீடியோ ரெண்டில் ஒரு சின்ன கிவ்வே இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ என்ன அப்படிங்கிறீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா நான் சொல்ல மாதிரி லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ஃப்ரீ ஃபயர் இன்கேம் யூஐடி நம்பரை சென்ட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறீங்கன்னா வீக்லி அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணுங்கள். ரேண்டமாக பிக் பண்ணி ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா 200 ருபீஸ் கணக்கு கூகுள் ப்ளே கோட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி மெசேஜ் பண்ண சொல்லுங்கள். ஸோ நீங்களும் மறக்காமல் பார்த்தீங்கன்னா மெசேஜ் பண்ணி விட்ருங்க. சரி கைஸ், இதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸோட மீட் பண்ணுறேன். அண்டல் தேன் Bye-bye, peace, and Navin is out. Ta-da!